சரி, மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இது லெக்சர் எண் 32 ஆகும். இதில் நாம் இரட்டை தொகையிடல் டபுள் இன்டெக்ரல் பற்றி கலந்துரையாடப் போகிறோம். அதாவது குறிப்பாக மிக முக்கியமான டாபிக்கான இரட்டை தொகையிடல்களில் மாறிகள் வேரியபிள் மாறுவது பற்றி இன்று கலந்துரையாடுவோம். எனவே கடைசி லெக்சரில் போலார் வடிவங்களில் டபுள் இன்டெக்ரல்களைக் கண்டோம். இதில் நம் யோசனை என்பது மீண்டும் இந்த இன்டெக்ரலின் டொமைனை சிறிய பகுதிகளாக பிரிப்பதே ஆகும். இந்த டெல்டா இந்த சிறிய பகுதிக்கு நாம் இங்கு குறிப்பிட்ட பரப்பளவு, மற்றும் இது டெல்டா ஆர் மற்றும் டெல்டா தீட்டாவின் ஆர் மடங்கு ஆர் ஆக இருக்கும். டெல்டா தீட்டா என்பது இங்கே கோணத்தை குறிக்கிறது. அத்துடன் ஆர் என்பது இதில் இருந்து வட்ட ஆர்க்கிற்கான ஆரம் ஆகும். அப்படியானால் இதன் பின் உள்ள மொத்த யோசனை என்னவென்றால், கார்டீசியன் கோஆர்டினேட்டில் இன்டெக்ரல் இருந்தால் நாம் போலார் கோஆர்டினேட் ஆக மாற்றலாம். இந்த எக்ஸ் மற்றும் ஒய்க்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா மற்றும் ஆர் சைன் தீட்டா கொண்டு சப்ஸ்டிடியூட் செய்தால் இந்த டி எக்ஸ் டி ஒய் என்பது ஆர் டி ஆர் டி தீட்டா ஆக மாற்றலாம். எனவே இங்கே நாம் எக்ஸ் ஒய்யிலிருந்து ஆர் தீட்டா கோஆர்டினேட் ஆக சப்ஸ்டிடியூட் செய்துள்ளோம். இந்த ரிலேஷனால் எக்ஸ் என்பது ஆர் காஸ் தீட்டா மற்றும் ஒய் என்பது சைன் தீட்டா ஆகும். எனவே இது ஒரு அற்புதமான சப்ஸ்டிடியூஷன் ஆக இருந்தது. ஆனால் நாம் பார்த்த அடிப்படை வரையறையின் உதவியுடன் நேரடியாக இது எப்படி என்று பார்த்தோம். ஆனால் ஆர் என்பது நம் காட்சிக்கு வரும். எனவே இங்கு மாறிகளான எக்ஸ் மற்றும் ஒய்க்கு பதிலாக ஆர் காஸ் தீட்டா மற்றும் ஆர் சைன் தீட்டா ஆகியவற்றை சப்ஸ்டிடியூட் செய்வது மட்டுமல்ல, இந்த காரணி ஆர் இங்கு தோன்றியுள்ளது. அத்துடன் டி ஆர் டி தீட்டா உள்ளது. இந்த ஆர் தொடர்பாக ஆர் நாம் இப்போது சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும், ஆர் மற்றும் தீட்டாவின் வரம்புகளையும். எனவே இப்போது நாம் இன்னும் ஜெனரலான வழக்கினை பார்ப்போம். இது கார்டீசியனில் இருந்து போலார் கோஆர்டினேட் வரை போகும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் பொதுவாக வேறு வகையான மாறிகளின் மாற்றம் இருந்தால் இந்த காரணியை எவ்வாறு கையாள்வது என்று இன்றைய லெக்சரில் இப்போது பார்ப்போம். எனவே இதை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரலாம். இன்டெக்ரல் எஃப் எக்ஸ் டி எக்ஸ் இருந்தால் அத்துடன் எக்ஸின் வரம்புகள் ஏ இலிருந்து பி வரை மாறும். அத்துடன் நாம் இப்போது ஒரு புதிய வேரியபிளுக்கு எக்ஸில் இருந்து இங்கே டிக்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் இந்த ரிலேஷன் இன் படி எக்ஸ் என்பது ஜிடிக்கு சமமாகும். உடனடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்கே டிஎக்ஸ் என்னவாக இருக்கும் என்று அறிய வேண்டும். எனவே இந்த வடிவில் டிஎக்ஸ் என்பது ஜி பிரைம் டி மற்றும் டி டி ஆக இருக்கும். இந்த எக்ஸ் ஐ ஜி ஆக சப்ஸ்டிடியூட் செய்தால் டிஎக்ஸ் என்பது ஜி பிரைம் டி 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 ஆகும். பின்னர் அதனுடன் தொடர்புடைய வரம்புகள் அங்கு தோன்றும். இங்கு யோசனை என்னவென்றால், இந்த டி இன் கரஸ்பாண்டிங் வரம்புகள் இப்போது நம்மிடம் உள்ளன. அத்துடன் இந்த எக்ஸ் புதிய ஃபங்க்ஷன் மூலம் சப்ஸ்டிடியூட் செய்யப்பட்டது. இந்த ஜிடி மற்றும் டிஎக்ஸ்க்கு நம்மிடம் இங்கு ஜி பிரைம் டிடிடி உள்ளது. எனவே இங்கு மீண்டும் நினைவு கூர்ந்து பார்ப்போம். இங்கு நமக்கு இப்போது வேறொன்று கிடைத்தது. சிங்கிள் இன்டெக்ரல் ஆக இருந்தால் அது ஜி பிரைம் ஆகும். இந்த ஜி மற்றும் பின்னர் டிடி இன் டெரிவேட்டிவ் மற்றும் இந்த கரஸ்பாண்டிங் வரம்புகள் இந்த சப்ஸ்டிடியூஷனிலிருந்து மட்டுமே மீண்டும் கணக்கிடப்படும். எனவே இந்த ஏசி இன்ஜி ஆக இருக்கும். மேலும் இந்த பி என்பது டி இன்ஜி ஆகும். எனவே இந்த வழியில் நாம் இந்த ஒரு புதிய வரம்புகளையும் கணக்கிட்டுள்ளோம். மேலும் நாம் வேரியபிளை சப்ஸ்டிடியூட் செய்துள்ளோம். இதற்கு பதிலாக டிஎக்ஸ் டிக்கு வந்துள்ளது. ஆனால் டெரிவேடிவ்களின் அடிப்படையில் உள்ள மற்றொரு காரணிக்குள் இந்த ஜி இன் டெரிவேடிவ் இதே போன்ற வகை டெரிவேடிவ். இரண்டு வேரியபிள்களில் ஒரு இன்டெக்ரல் இருந்தால் அல்லது டபுள் இன்டெக்ரல் இருக்கும்போதும் நமக்கு கிடைக்கும். எனவே இங்கே டபுள் இன்டெக்ரல் இருந்தால் எக்ஸ்ஒய் டி எக்ஸ்ஒய். பின்னர் இப்போது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எக்ஸ் என்பது பை என்று வைத்து கொண்டால் யூவி மற்றும் ஒய் வேறொரு புதிய ஃபங்க்ஷன் யூவி ஆக கொடுக்கப்பட்டால் நம்முடைய புதிய வேரியபிள்கள் யூ மற்றும் வி இங்கே எக்ஸ்ஒயில் இருந்து யூவி ஆக மாற்றப்பட வேண்டும். பின்வரும் தொடர்பின்படி x என்பது பைக்கு சமம் மற்றும் uv மற்றும் y என்பது சைக்கு சமம் uv. எனவே இதை வைத்து கொண்டு இந்த புதிய பகுதியில் இந்த இன்டெக்ரலை கொண்டுள்ளோம். அதாவது அதே பகுதியில், ஆனால் u மற்றும் v ஆகிய புதிய வேரியபிள்களுக்கு நாம் இங்கே வேறு பிரைம் நொட்டேஷனை பயன்படுத்தி
பின்னர் நாம் இங்கே எக்ஸ்க்கு பதிலாக நேரடியாக பையை சப்ஸ்டிடியூட் செய்து மொய்க்கு பதிலாக சையை சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும். இதன் ஃபங்க்ஷன் ஆக யூவி இயற்கையாக டிஎக்ஸ்பியூக்கு இந்த டியூடிவே ஐ பெறுவோம். ஆனால் முன்பு நாம் பார்த்த இந்த மற்றொரு காரணியுடனும் எனவே ஒரு வேரியபிள் அல்லது போலார் கோஆர்டினேட் இருந்தால் நீங்கள் இதற்கு ஆர்டி ஆர்டி திட்டாவை பெறுகிறீர்கள். எனவே இங்கே சில காரணி உள்ளது. இந்த ஜே மற்றும் இந்த அப்சல்யூட் வேல்யூவை நாம் எடுத்துள்ளோம். மேலும் இதன் ஆதாரத்தை நாம் பார்க்கப் போவதில்லை, ஏனென்றால் அது ஒரு டாப்பிக்கை உள்ளடக்கியது. எனவே இப்போது இந்த ஜே என்பது ஒரு விதமான டெரிவேடிவ். இதனை நாம் ஜாக்கோபியன் என்று அழிப்போம். இங்கே ஜாக்கோபியன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ஒய் இந்த யூ மற்றும் வி இந்த டிடர்மினன்ட் இன் வடிவத்தில் கணக்கிடப்படுகிறது. எனவே இந்த எக்ஸ் இன் பார்ஷியல் டெரிவேடிவ் வித் ரெஸ்பெக்ட் டு யூ இங்கே முதல் டெர்ம், வி இன் பார்ஷியல் டெரிவேடிவ் வித் ரெஸ்பெக்ட் டு வி இப்போது ஒய்க்கு வித் ரெஸ்பெக்ட் டு யூ மற்றும் இந்த பார்ஷியல் டெரிவேடிவ் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு வி அதுதான் இந்த ஜே டெர்ம். இங்கே நாம் இதனை கணக்கிடுவோம். மேலும் அப்சல்யூட் வேல்யூ இந்த டி யூ டிவி உடன் இன்டெக்ரலுக்கு செல்லும். அதுதான் இங்கே முக்கியமான ஒன்றாகும். பின்னர் இந்த ஆர் பிரைமின் இந்த வரம்புகள் என்பது அதே பகுதியை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் இப்போது நாம் யூ மற்றும் வி ஐ கணக்கிட வேண்டும். எனவே வரம்புகள் U மற்றும் V ஆகிய புதிய வேரியபிள்களின் படி இப்போது பின்பற்றப்படும். எனவே இப்போது நாம் கணக்கிடலாம் அல்லது சப்ஸ்டிடியூட் செய்யலாம். இங்குள்ள XY ஆகிய பழைய வேரியபிள்களை பொருத்தமானதாக மாற்றலாம், ஏனென்றால் மீண்டும் இன்டெக்ரன் அல்லது பகுதியை சார்ந்து இன்டெக்ரல் ஒருங்கிணைந்த மதிப்பீட்டை எளிதாக்கும் வேறு சில பொருத்தமான சப்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். எனவே ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சூழலை பார்த்தால் போலார் வடிவங்களில் நாம் சப்ஸ்டிடியூட் செய்தால் என்ன நடக்கும், அதாவது x என்பது r காஸ் மற்றும் y என்பது r சைன் தீட்டாவுக்கு சமமாகும். எனவே இங்கு x என்பது r காஸ் தீட்டாக்கு சமம் மற்றும் y என்பது r சைன் தீட்டாக்கு சமம். இங்கே ஜாக்கோபியனை கம்ப்யூட் செய்தால் டெல் x மீது டெல் r என்பது காஸ் தீட்டா ஆகும். அதாவது இங்கு காஸ் தீட்டா மற்றும் டெல் x மீது டெல் r என்பது மைனஸ் சைன் தீட்டா ஆகும். இங்கு டெல் ஒய் மீது டெல் ஆர் இது சைன் தீட்டா ஆகும். பின்னர் ஒய் மீது டெல் தீட்டா ஆர் காஸ் தீட்டாவாக மாறும். இப்போது இந்த டிடர்மினன்ட்டின் மதிப்பு ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மற்றும் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிய இரண்டின் கூட்டல் மற்றும் நாம் ஆர் ஐ காமனாக எடுத்துக்கொள்ளும் போது எனவே இது ஆர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். அத்துடன் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆர் சைன் ஸ்கொயர் தீட்டா இது வேறொன்றுமில்லை ஆர் ஆகும். எனவே டிடர்மினன்ட் மதிப்பு r ஆக இருக்கும். இப்போது நாம் இந்த இன்டெக்ரல் ஐ மாற்றலாம். இது போலார் கோஆர்டினேட்டுக்கு கார்டீசியன் கோஆர்டினேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இதனை நாம் முந்தைய லெக்சரில் ஏற்கனவே இது பற்றி பேசியுள்ளோம். அதாவது x மற்றும் y ஐ நாம் சப்ஸ்டிடியூட் செய்ய வேண்டும் என்று r காஸ் தீட்டா r சைன் தீட்டா மற்றும் txpy ty என்பது rt rt தீட்டா ஆக மாறும். இப்போது இந்த பகுதி இந்த r என்பது r பிரைம் மற்றும் இது r தீட்டா ஆகிய போலார் கோஆர்டினேட்டின் அடிப்படையில் விவரிக்கப்படும். எனவே இப்போது நாம் சில எடுத்துக்காட்டுகள் மூலம் இதனை விளக்கமாக பார்க்கலாம். ஏ ஆரம் கொண்ட ஸ்பியரின் ஆக்டன்ட் இன் வட்டத்தின் எட்டில் ஒரு பகுதியின் கன அளவைக் கண்டுபிடிக்க இப்போது நாம் முதல் ஒன்றை பயன்படுத்துவோம். இது மற்றொரு மிகவும் எளிமையான உதாரணம் ஆகும். நாம் இங்கே கோளத்தை பயன்படுத்துகிறோம். எனவே கோளத்தின் சமன்பாடு நமக்கு தெரியும், அது z ஸ்கொயர் ஆகும். x ஸ்கொயர் மற்றும் y ஸ்கொயர் இன் அடிப்படையில் நாம் இதனை பெறுவோம். இங்கு ஒரு ஆக்டானின் வால்யூம் நாம் முதலில் கருதுவது ஆக்டன்ட். எனவே இதற்கு இப்போது எளிதாக வரம்பினை கணக்கிடலாம். அத்துடன் இங்குள்ள நமது சர்ஃபேஸ் ஸ்பியர் ஆல் வழங்கப்படுகிறது. இந்த வால்யூம் இன் அடிப்படையில் இன்டெக்ரல் உள்ளது. அதாவது இது ஸ்பியரிலிருந்து வருகிறது, ஏனெனில் இது ஸ்பியரின் ஈக்குவேஷன்.
z square plus இந்த x square plus இந்த y square ஒரு squareக்கு சமம் எனவே இங்கிருந்து நீங்கள் இதனை கணக்கிடலாம். z square ஒரு square மற்றும் minus x square minus y squareக்கு சமம் எனவே z இங்கே positive ஆக இருக்கும் ஏனென்றால் நாம் இங்கு ஒரு ஆக்டேன் பற்றி பேசுகிறோம் எனவே இது சர்ஃபேஸ் மேற்பரப்பு அல்லது இங்கே ஒரு இன்டெக்ரன் ஸ்கொயர் மற்றும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் உடன் ஸ்கொயர் ரூட்டு மற்றும் பின்னர் எஸ் பகுதியின் டி எக்ஸ் டி ஒய் ஆரம் சர்க்குலர் டிஸ்க் ஆக இருக்கும் எனவே இது சர்க்குலர் டிஸ்க் எக்ஸ் ஸ்கொயர் இன் முதல் குவாட்ரண்டில் இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ஏ பிளஸ் ஒய் ஸ்கொயரை விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே முதல் குவாட்ரண்டில் உள்ள சர்க்குலர் டிஸ்க் மற்றும் இந்த இன்டெக்ரலுக்கு டொமைன் நம்மிடம் எங்கு உள்ளதோ அங்கு இப்போது நாம் மாற்றினால் இந்த கார்டீசியன் கோஆர்டினேட்டின் மீதான நேரடி மதிப்பீடு நிச்சயமாக கடினமாக இருக்கும் ஏனெனில் ஏற்கனவே கடினமான இன்டெக்ரன் காரணமாக பின்னர் சர்க்குலர் டிஸ்க் காரணமாக இந்த வரம்பு மீண்டும் ஸ்கொயர் ரூட்டு தோன்றும் ஒட்டுமொத்த கணக்கீடு பின்வருமாறு கடினம் ஆனால் போலார் கோஆர்டினேட்களுக்கு நாம் மாற்றினால் இதனால் எக்ஸ் என்பது ஆர் காஸ் தீட்டாவுக்கு சமம் மற்றும் ஒய் என்பது ஆர் சைன் தீட்டாவுக்கும் சமம். இதில் நாம் ஏற்கனவே ஜாக்கோபியன் ஒன்றாக வருவதை பார்த்தோம். எனவே டிஆர்டி தீட்டா உடன் வரும் இந்த கூடுதல் காரணி பின்னர் இந்த எளிய யோசனையை பயன்படுத்துவோம். நாம் இதை ஸ்கொயர் ரூட்டுவிற்கு மாற்றுவோம். இந்த ஸ்கொயர் மற்றும் மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டெர்ம் ஆர் ஸ்கொயர் ஆக மாறும். பின்னர் இந்த ஜாக்கோபியன் டெர்ம் இங்கே உள்ளது இந்த ஆர் மற்றும் டிஆர்டி தீட்டாவுடன். எனவே இப்போது இன்டெக்ரல் ஆர் தீட்டா வடிவமாக மாறும். இந்த கூடுதல் காரணி ஆர் வந்துள்ளது. பின்னர் நம்மிடம் டிஆர்டி தீட்டா டெர்ம் உள்ளது. இப்போது மதிப்பீடு மிகவும் எளிமையானது ஏனென்றால் இந்த ஆர் இங்கே உள்ளது. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் சில புதிய வேரியபிளுக்கு சப்ஸ்டிடியூட் செய்தால் இந்த ஆர் டிஆர் துல்லியமாக கிடைக்கும். நாம் கன்வெர்ட் செய்யலாம் அல்லது எளிதில் உள் இருப்பதை மதிப்பீடு செய்யலாம். எனவே முதலில் இங்கு வரம்புகள் இந்த ஆர்க்கு உள்ள வரம்புகள் வரம்புகள் என்னவாக இருக்கும்? நம்மிடம் சர்க்குலர் டிஸ்க் உள்ளது. முதல் குவாட்ரண்டில் இதற்கு பொருள் தீட்டாவானது பூஜ்ஜியத்திலிருந்து ஒய் பை வகுத்தல் இரண்டு வரை மட்டுமே செல்லும். எனவே நம்மிடம் இந்த சர்க்குலர் டிஸ்க் உள்ளது. முதல் குவாட்ரண்டில் பூஜ்ஜியத்திலிருந்து இரண்டால் இந்த பை வரை செல்லும் மற்றும் ஆர் என்பது பூஜ்ஜியத்திலிருந்து ஆர்க்கு செல்லும். இது ஏக்கு சமம். ஏ என்பது சர்க்குலர் டிஸ்கின் ஆரம். எனவே இப்போது நாம் எளிதில் இன்டகிரேட் செய்யலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. இப்போது அது தீட்டா. எனவே இங்குள்ள ஒரு சிங்கிள் இன்டெக்ரல் உள்ளது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் மற்றும் அது இங்கே கொடுப்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மற்றும் பவர் இரண்டால் மூன்று பின்னர் மூன்று வகுத்தல் இரண்டால் வகுக்கப்படுகிறது. எனவே இந்த இரண்டையும் மூன்றால் வகுக்கலாம் டினாமினேட்டரிலிருந்து. எனவே இறுதியாக பை வகுத்தல் இரண்டு இருக்கும். இது வெளிப்புற இன்டெக்ரல் உருவாக்கும் ஏனெனில் இன்டெக்ரலில் தீட்டா இல்லை. எனவே வெளிப்புற இன்டெக்ரலில் பை வகுத்தல் இரண்டு கிடைக்கும். மைனஸ் இன்டெக்ரலில் பாதி காரணி வரும். பின்னர் இன்டெக்ரல் இரண்டு வகுத்தல் மூன்று ஆகும் மற்றும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மூன்று வகுத்தல் இரண்டு. இது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பவர் மூன்று வகுத்தல் இரண்டு பாதி பிளஸ் ஒன்று. பின்னர் இந்த மூன்று வகுத்தல் இரண்டு இந்த மூன்று வகுத்தல் இரண்டு நாம் இரண்டு வகுத்தல் மூன்று எடுத்துள்ளோம் மற்றும் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் பவர் இந்த மூன்று வகுத்தல் இரண்டு வரம்புகள் ஆர் பூஜ்ஜியத்திலிருந்து ஏ வரை. எனவே இப்போது இந்த வரம்புகளை சப்ஸ்டிடியூட் செய்தால் மேல் வரம்புகள் இதை பூஜ்ஜியமாக மாற்றும். இந்த ஆர்க்கான குறைந்த வரம்பு இதனை இரண்டு வகுத்தல் பவரின் ஸ்கொயர் ஆக மாற்றும். அதாவது ஏ கியூ உடன் மைனஸ் சைன்ஸ் அதனால் பிளஸ் ஆகிவிடும். இறுதியாக நமக்கு இங்கு பதில் கிடைக்கும் பை வகுத்தல் அதனால் மூன்றிலிருந்து ஆறு மற்றும் இரண்டு இங்கே நமக்கு ஆறை கொடுக்கும் மற்றும் ஏ கியூ என்பது ஏ ஆகும். குறைந்த வரம்புகளை வைக்கும் போது இந்த ஆக்டேனின் ஸ்பியரின் வால்யூம் பை வகுத்தல் ஆறு பிறகல் ஏ கியூப் ஸ்பியரின் ஆரம். மற்றொரு எடுத்துக்காட்டில் இந்த சப்ஸ்டிடியூஷனை நாம் பயன்படுத்தலாம். இங்கு இருப்பது போலவே ஒய் பிளஸ் எக்ஸ் மீது இ பவர் ஒய் மைனஸ் எக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த பகுதி இங்குள்ள எஸ் அது இந்த இரண்டு கோஆர்டினேட்டுக்கு பவுண்டட் ஆக இருக்கும் எக்ஸ். எனவே எக்ஸ் ஆக்சிஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ். பின்பு இந்த
x plus y இரண்டிற்கு சமம் என்ற கோடு உள்ளது. மேலும் இந்த பகுதியில் தான் நாம் இன்டெக்ரேட் செய்கிறோம், அதாவது a function e power y minus y மீது x plus x. எனவே பொருத்தமான சப்ஸ்டிடியூஷன் இன்டெக்ரல் ஐ பார்க்கும்போது மற்றும் இது y minus x போல் உள்ளது மற்றும் இந்த y plus x, எனவே நாம் சப்ஸ்டிடியூட் செய்தால் y minus x க்கு ஒரு புதிய பெயர் கொடுப்போம் மற்றும் 2y plus x. அப்படி என்றால் இந்த இன்டெக்ரல் கம்ப்யூட் செய்வதற்கு எளிதாக இருக்கும். எனவே y minus x இல் இருந்து வேரியபிளை மாற்றினோம், இதனை நாம் u ஆக சப்ஸ்டிடியூட் செய்கிறோம் மற்றும் y plus x ஐ v ஆக சப்ஸ்டிடியூட் செய்கிறோம். மற்றும் இவை இரண்டில் நாம் v டெர்மிகளில் x மற்றும் y ஐ கண்டுபிடிக்கலாம். எடுத்துக்காட்டாக இரண்டை சேர்த்தால் நமக்கு y என்பது u plus v க்கு சமம், எனவே y என்பது u plus v வகுத்தல் 2க்கு சமம். இதேபோல் இந்த ஒன்றில் இருந்து இந்த ஒன்றை கழித்தால் நமக்கு x என்பது 2v minus u வகுத்தல் 2க்கு சமம், ஏனெனில் x மற்றும் y என்பது v plus u வகுத்தல் 2 ஆகும். எனவே u மற்றும் v டெர்ம்களில் நம்மிடம் x மற்றும் y உள்ளது ரிலேஷன்களில் இருந்து. மேலும் ஜாக்கோபியன் டெர்ம் ஐ பெறலாம், ஏனெனில் புதிய வேரியபிளில் புதிய இன்டெக்ரலில் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவை. எனவே இங்கு டெல் u மீது டெல் x மற்றும் டெல் v மீது டெல் x, எனவே கம்ப்யூட் செய்ய வேண்டும். எனவே இந்த டெல் u மீது டெல் x என்பது மைனஸ் பாதி ஆகும், அது தான் இங்கு வரும். டெல் v மீது டெல் x என்பது பாதி ஆகும். இரண்டாவது டெர்ம் பின்னர் வித் ரெஸ்பெக்ட் யூ ஒய்க்கு, எனவே டெல் யூ மீது டெல் ஒய் என்பது பாதி மற்றும் டெல் வி மீது டெல் ஒய் மற்றும் டெல் ஒய்வும் பாதியாக இருக்கும். எனவே இங்கே இந்த ஜாக்கோபியன் உள்ளது, மைனஸ் 1/4 மற்றும் மைனஸ் 1/4, எனவே இது மைனஸ் 1/2. எனவே இதில் ஜாக்கோபியன் வேல்யூ மைனஸ் பாதி ஆகும். எனவே இப்போது இந்த சேஞ்ச் ஆஃப் வேரியபிள், இப்போது நாம் டொமைனை பார்க்க வேண்டும். யூ மற்றும் வி ஆகிய புதிய வேரியபிளுக்கு கரஸ்பாண்டிங் ஆக உள்ள புதிய டொமைன். எனவே யூ மற்றும் வி பிளேனுக்கான டொமைன் இருக்கும், ஏனெனில் எக்ஸ் கோடு 0க்கு சமம் இங்கு. எனவே இந்த எக்ஸ் என்பது 0க்கு சமம் என்ற கோடு உள்ளது. இது எக்ஸ் என்பது 0க்கு சமம், எனவே ஒய் என்பது 0க்கு சமமாக உள்ளது மற்றும் இந்த கோடு ஏற்கனவே உள்ளது, பிளஸ் ஒய் என்பது 2க்கு சமம். இப்படி உள்ளதால் நாம் புதிய டொமைனை வேரியபிள் டெம்களில் பார்க்க வேண்டும், யூ மற்றும் வி. எனவே இந்த கோடு எக்ஸ் 0க்கு சமம், இது எதனை வலியுறுத்துகிறது? இங்கே எக்ஸ் 0க்கு சமம் என்பது வி என்பது யூவிற்கு சமம், இது வி என்பது யூவிற்கு சமம் என்பதை வலியுறுத்துகிறது. நமக்கு ஒரு ரிலேஷன் கிடைத்துள்ளது, இதில் வி மற்றும் யூ புதிய பகுதியின் பவுண்டரி மற்றும் ஒய் என்பது 0க்கு சமம் என்ற கோடு, வி என்பது மைனஸ் யூவிற்கு சமம் என்பதை கொடுக்கும். எனவே மற்றொன்று புதிய பகுதியுடன் பவுண்டட் ஆக விக்கு சமம் கோடு யூ, மற்றும் மூன்றாவது கோடு எக்ஸ் பிளஸ் ஒய் என்பது 2க்கு சமம், அதனால் எக்ஸ் பிளஸ் ஒய் 2க்கு சமம் என்றால் வி 2க்கு சமம் என்று அர்த்தம். எனவே இது உள்ளது எஸ் இந்த வி 2க்கு சமம். மீண்டும் 3 வி என்பது யூவிற்கு சமம் மற்றும் வி என்பது மைனஸ் யூவிற்கு சமம், வி என்பது 2க்கு சமம். புதிய டொமைனை உருவாக்கலாம். எனவே இது வி மற்றும் யூ டெர்ம்களில் ஏ என்பது யூ கோட்டிற்கு சமம், வி என்பது மைனஸ் யூ கோட்டிற்கு சமம் மற்றும் வி என்பது 2 கோட்டிற்கு சமம். எனவே இந்த பகுதி இப்போது புதிய ஒன்று இன்டெகரேஷனிற்கு. எனவே இப்போது இந்த புதிய பகுதியின் அடிப்படையில் புதிய வரம்புகளை மதிப்பீடு செய்யலாம், அதாவது யூ மற்றும் வீட்டர்களில். எனவே நினைவில் கொள்ளுங்கள், ஜாக்கோபியன் மைனஸ் பாதி ஆக இருந்தது மற்றும் நாம் இந்த இன்டெக்ரலை கம்ப்யூட் செய்யப் போகிறோம். இ பவர் மைனஸ் ஒய் மைனஸ் ஒய் மீது எக்ஸ் பிளஸ் எக்ஸ் டிஎக்ஸ் டிஒய் மற்றும் நம் சப்ஸ்டிடியூஷன் ஒய் மைனஸ் எக்ஸ் என்பது யூ ஆகும் மற்றும் ஒய் பிளஸ் எக்ஸ் என்பது வி ஆகும் மற்றும் இந்த புதிய டொமைன் வி மற்றும் யூ டெர்ம்களில். எனவே இந்த இன்டெக்ரலை கொண்டதால் இப்போது நாம் பவரை எக்ஸ்போனென்ஷியல் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். இது யூ ஆக மற்றும் இது வி ஆக இருந்தது, எனவே வி பவர் யூ ஓவர் வி இந்த பாதி ஜாக்கோபியன் காரணமாக மைனஸ் பாதி. ஆனால் இன்டெக்ரலில் நாம் எப்போதும் அப்சல்யூட் வேல்யூவை எடுத்துக்கொள்வோம். எனவே இது இங்கே பாதியாக வரும். பின்னர் இந்த புதிய டொமைனில் இன்டெகிரேட் செய்ய வேண்டிய டிவி டி யூ யூ மற்றும் வி டெர்ம்களில் டி. எனவே இப்போது
u மற்றும் v க்கான வரம்புகளை நாம் வைக்க வேண்டும். எனவே முதலில் நாம் இங்கே u இன் வரம்புகளை வைத்தால் u இன் வரம்புகள் எப்போதும் இந்த கோட்டிலிருந்து மற்றொன்றுக்கு, இந்த கோட்டிலிருந்து மற்றொன்றுக்கு. எனவே உங்களுக்காக இந்த கோட்டில் நாம் டொமைனில் நுழைந்து மற்றும் அந்த கோட்டிலிருந்து டொமைனில் இருந்து வெளியேறுகிறோம். அதாவது இங்கிருந்து v என்பது u க்கு சமம் என்று அர்த்தம், மற்றும் மன்னிக்கவும், இங்கிருந்து u என்பது மைனஸ் v க்கு சமம் மற்றும் அங்கிருந்து u என்பது v க்கு சமம். எனவே நம்மிடம் u என்பது மைனஸ் v க்கு சமம் மற்றும் u என்பது v க்கு சமம் உள்ளது. இப்போது இது போன்ற கோடுகள் இந்த v இலிருந்து நகரும் போது v என்பது பூஜ்ஜியத்திற்கு சமம். இதற்கு v என்பது இரண்டு கோடுகளுக்கு சமம். எனவே v என்பது பூஜ்ஜியத்திற்கு சமம், இரண்டு v பூஜ்ஜியத்திற்கு சமம். இந்த புதிய டொமைனுக்கு எளிய வரம்புகளில் இப்போது நாம் எளிதில் இன்டகிரேட் செய்யலாம். இந்த இ பவர் u ஓவர் v வித் ரெஸ்பெக்ட் டு u, எனவே இது a ஐ கொடுக்கும். இ பவர் u வகுத்தல் v மற்றும் a உடன் 1 v நியூமரேட்டரில் இருந்து, எனவே v மற்றும் அப்படியானால் இந்த இ பவர் u ஓவர் v மேல் லிமிட்டை வரம்பை v ஆக போட்டால் அது நமக்கு இ பவர் 1 கொடுக்கும். அதாவது இ மைனஸ் கீழ் லிமிட் வரம்பு. இங்கு மீண்டும் தெளிவுபடுத்த, இந்த இன்டெக்ரல் இங்குள்ளது இ பவர் u ஓவர் v மற்றும் u காக மைனஸ் v டு v. எனவே இங்கே மேல் வரம்பை நாம் வைக்கும்போது v இது இங்கேயே ஆக மாறும், மற்றும் நாம் மைனஸ் v போடும்போது இது நமக்கு இ டெர்ம்களின் மீது ஒன்றினை கொடுக்கும். மற்றும் இப்போது இது கான்ஸ்டன்ட், எனவே இங்கு வித் ரெஸ்பெக்ட் டு வி இது ஏவை கொடுக்கும், வி ஸ்கொயர் வகுத்தல் 2. மற்றும் இது இன்று 4 வகுத்தல் 2 மேல் வரம்புகள், அதாவது 2 என்று அர்த்தம். அதுவும் கேன்சல் ஆகிவிடும் இவ்விரண்டில் இருந்து. எனவே இறுதியாக இந்த இன்டெக்ரல் இ மைனஸ் பாதி ஆகும். சரி, எனவே மற்றொரு பிரச்சினை, போலார் கோஆர்டினேட்களை மாற்றுவதன் மூலம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரை இன்டெகிரேட் செய்ய வேண்டும். இது இயல்பானது, ஏனென்றால் அதனை ஆதரிக்கிறது. போலார் கோஆர்டினேட்களை மாறுவது உதவும் மற்றும் இங்கும் பொருந்தும், ஏனெனில் அது ஒரு வட்டம். எனவே இந்த இன்டெகிரேஷன் கொடுக்கப்பட்ட இன்டெக்ரல் ஒய் என்பது எக்ஸ் க்கு சமம் என்று கொடுக்கப்பட்ட கோடு. எனவே இங்கே நம்மிடம் ஒய் என்பது எக்ஸ் க்கு சமம் என்ற கோடு உள்ளது. ஒய் என்பது ஸ்குயர் ரூட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்க்கு சமம். அப்பர் பவுண்டட் இங்குள்ளது. எனவே ஒய் என்பது இரண்டின் ஸ்குயர் ரூட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்க்கு சமம், மற்றும் எக்ஸ் எக்ஸ் பூஜ்ஜியத்திற்கு சமம், மற்றும் எக்ஸ் என்பது ஒன்றுக்கு சமம். எனவே இந்த காசால் இணைக்கப்பட்ட பகுதி இந்த இன்டெக்ரலுக்கு இன்டெக்ரேஷனிற்கான பகுதியை நமக்கு வழங்கும். மற்றும் சரியாக இந்த ஒன்று, இந்த ஒய் ஸ்கொயர் என்பது 2x மற்றும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்க்கு சமம். எனவே இது ஒய் ஸ்கொயர் மற்றும் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x என்பது பூஜ்ஜியத்திற்கு சமம். எனவே நம்மிடம் உள்ளது ஒய் ஸ்கொயர் மற்றும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். எனவே நமக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும் மற்றும் 1 கிடைக்கும். இப்படி கம்ப்யூட் செய்யப்படுகிறது. எனவே இது ஒய் ஸ்கொயர் மற்றும் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், மற்றும் இது ஒன்றுக்கு சமம். எனவே ஒரு ஆரம் கொண்டுள்ள வட்டம் மற்றும் 10 மையம். எனவே இது ஷிஃப்ட் செய்யப்பட்ட மையம் z எடுத்துக்கொண்டால், மற்றும் இந்த 10 மற்றும் அந்த ஒன்றின் ஆரம். எனவே இது நாம் இப்போது வரையலாம். எனவே இது ஒரு வட்டம் நம்மிடம் உள்ளது, இந்த ஷிஃப்ட் செய்யப்பட்டது. எனவே மையம் அங்கு உள்ளது. இப்போது ஒய் என்பது எக்ஸ்க்கு சமம் என்ற கோடு. எனவே ஒய் என்பது எக்ஸ்க்கு சமம் என்ற கோடு. ஒய் என்பது எக்ஸ்க்கு சமம் என்ற கோடு, மற்றும் இந்த வட்டம் இங்கு ஒய் என்பது 2x-க்கு சமம் மற்றும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், மற்றும் இது எக்ஸ் என்பது பூஜ்ஜியத்தில் இருந்து செல்லும். எனவே இது எக்ஸ் பூஜ்ஜியத்திற்கு சமம் என்ற கோடு, 2x என்பது 1க்கு சமம் என்ற கோடு, மற்றும் இதனால் இணைக்கப்பட்ட பகுதி. எனவே எக்ஸில் இருந்து வட்டத்திற்கு. எனவே இது இன்டகிரேஷனுக்கான பகுதி, அதனை நாம் இங்கு பயன்படுத்துகிறோம். மற்றும் இப்போது போலார் கோஆர்டினேட்டன் உதவியுடன் அதனை கவர் செய்ய வேண்டும். எனவே மீண்டும் போலார் கோஆர்டினேட்களுக்கு, தீட்டாவின் வரம்புகளுக்கு, ஏனென்றால் இந்த கோட்டில் இருந்து. மற்றும் இப்போது நாம் இதற்கு செல்கிறோம். எனவே இங்கே ஒய் கோட்டிற்கு சமம். எனவே இது தீட்டா டெர்ம்களில், இது பை போல அல்லது, எனவே டென் பை வகுத்தல் 4 1 ஆகும், ஏனெனில்
இது 1 என்றால் மற்றும் இதுவும் அதே 1. எனவே டென் தீட்டா என்பது 1/1 ஆகும். எனவே இது π/4. மற்றும் இந்த பாயிண்ட் வரை நாம் செல்வோம். இங்கு இந்த கோடு அதாவது π/2. எனவே தீட்டாவில் இருந்து π/4 2π/2 மற்றும் 4r. நாம் எப்போதும் பூஜ்ஜியத்தில் இருந்து வட்டத்திற்கு, எனவே பூஜ்ஜியத்தில் இருந்து வட்டத்திற்கு, எனவே நாம் பூஜ்ஜியத்திலிருந்து செல்கிறோம் அந்த வட்டத்திற்கு. எனவே r இன் வரம்பும் எளிமையானது. ஆனால் நாம் இப்போது பெற வேண்டியது இந்த வட்டத்தின் r மற்றும் தீட்டா டெர்ம்கள் என்றால் என்ன. எனவே வட்டத்தின் போலார் ஈக்குவேஷன், எனவே கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் y ஸ்கொயர் ஆகும். மற்றும் இந்த r, மன்னிக்கவும், x-1² + y² என்பது 1 சமம். எனவே x r cos தீட்டா -1² + r² மற்றும் இது y² மற்றும் இது 1 சமம். இங்கிருந்து நாம் சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு r² கிடைக்கும். மற்றும் -2r cos தீட்டா என்பது 1 சமம். முதலில் உள்ள 1² தீட்டாவில் ஸ்கொயர் r கொடுக்கும் மற்றும் r² cos² தீட்டா நமக்கு கொடுக்கும் இந்த r². எனவே இங்கிருந்து இந்த r என்பது 2 cos தீட்டாவிற்கு சமம் என்பது கிடைக்கும். எனவே இங்கே இந்த வட்டம் r என்பது 2 cos தீட்டாவுக்கு சமம். எனவே r இன் வரம்புகளும் தெளிவாக உள்ளன. இப்போது r பூஜ்ஜியத்திலிருந்து செல்கிறது. r 2 cos தீட்டாக்கு. எனவே இந்த இன்டெக்ரல் முதலில் கொடுக்கப்பட்டது. இங்கு இந்த r² ஆக கன்வெர்ட் செய்யப்படும் x² + y² மற்றும் dx. எனவே dx என்பது rt தீட்டா ஆக மாறும். r இன் வரம்புகள் பூஜ்ஜியத்தில் இருந்து வட்டத்திற்கு, பூஜ்ஜியத்தில் இருந்து வட்டத்திற்கு, அதாவது பூஜ்ஜியத்தில் இருந்து 2 cos தீட்டா என்பது பொருள். மற்றும் தீட்டா என்பது π/4 2π/2 சமம். எனவே இப்போது நாம் இதை எளிதாக கணக்கிட முடியும். இது இப்போது r2 இல் இருந்து cos தீட்டா வரை மற்றும் தீட்டா π/4 இல் இருந்து π/2 வரை. எனவே இது r³ அதாவது r⁴/4 மற்றும் வரம்புகள் 2 cos தீட்டாவில் இருந்து வரை. எனவே அப்பர் லிமிட்கள் மைனஸ் இது லிமிட்கள் லோவாக அப்பர் லிமிட்கள். பின்னர் இவை 4 உள்ளது. எனவே இது 16 மற்றும் 4 என்று இருக்கும். எனவே 4 cos 4 தீட்டாவும் b தீட்டா கிடைக்கும். மற்றும் b தீட்டாவின் வரம்புகள் π/4 π/2 வரை. இந்த பவரை இங்கே எளிமைப்படுத்த வேண்டும். எனவே இங்கு 2 cos² தீட்டா ஹோல் ஸ்கொயர் என்று எழுதியுள்ளோம். மற்றும் 2 cos² தீட்டாவை நாம் மாற்ற முடியும். இந்த 2 தீட்டா வடிவம், இந்த 2 cos² தீட்டா என்பது 1/2 cos² தீட்டாவாக இருக்கும். இந்த ரிலேஷன் மூலம் அந்த cos² தீட்டா என்பது 2 cos² தீட்டாவை தவிர வேறு எதுவும் இல்லை, -1. எனவே இந்த ரிலேஷனில் நம்மிடம் உள்ளது 2 தீட்டா கோணம் ஆக கன்வெர்ட் செய்து மற்றும் பின்னர் இது மீண்டும் நாம் இப்போது மேலும் எளிமையாக்க வேண்டும். இப்போது 1 இந்த cos² 2 தீட்டா ஹோல் ஸ்கொயர் பெருக்கலின் 2 மடங்கு. எனவே 2 முறை 2 cos தீட்டா. எனவே மீண்டும் இந்த ஸ்கொயர் பெரும் வந்துவிட்டது. ஆனால் மீண்டும் நாம் இரட்டை கோணமாக கன்வெர்ட் செய்யலாம். எனவே இது இது cos² 2 தீட்டா என்பது பாதி ஆக இருக்கும். மற்றும் 1 cos 4 தீட்டா. இப்போது நம்மிடம் எல்லாம் உள்ளது. அவற்றை நாம் இன்டகிரேட் செய்யலாம். எனவே 1 மற்றும் இந்த 3/2. எனவே இது கான்ஸ்டன்ட் டெர்ம்கள். பின்னர் நம்மிடம் காஸ் 4 தீட்டா உள்ளது மற்றும் நம்மிடம் காஸ் 2 தீட்டா உள்ளது. இது சைன் 2 தீட்டாவாக வரும் மற்றும் காஸ். எனவே இங்கு சைன் 4 தீட்டா. மற்றும் இறுதியாக நாம் லிமிட்கள் வைக்க வேண்டும். எளிதாக சிம்பிளிஃபிகேஷன் செய்யலாம். 1/8 மற்றும் 3/-8 ஆக. கடைசி எடுத்துக்காட்டு. இங்கு நாம் மதிப்பீடு செய்ய வேண்டியது இந்த இன்டெக்ரல் இந்த x² + y² மீது இந்த √2dx/dy போலார் கோஆர்டினேட் ஆக மாற்றுவதனால். மற்றும் இந்த r தான் பகுதி xy பிளேனில் சர்க்கிளில் பவுண்டட் ஆக. இங்கு x² + y² என்பது 4 சமம் மற்றும் x² + y² என்பது 9 சமம். எனவே நம்மிடம் 2 வட்டங்கள் உள்ளன இந்த 2 ஆரங்களுடன். எனவே முதலில் x² + y² என்பது 4 சமம். எனவே ஆரம் 2 மற்றும் இது ஆரம் 3. மற்றும் நாம் இங்கே கொடுக்கப்பட்ட பகுதியை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும். நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஏ போலார் கோஆர்டினேட் ஆக மாறுவது என்பது இன்டெக்ரன்.
மற்றும் இங்குள்ள பகுதி காரணமாக நமக்கு உதவும். இந்த இரண்டு வட்டத்தால் பவுண்டட் ஆக உள்ளது. எனவே போலார் கோஆர்டினேட்க்கு மாறுவதன் மூலம் வரம்புகளை பெறுவது என்பது இப்போது மிகவும் எளிதானது. ஏனெனில் எக்ஸ் என்பது ஆர் காஸ் தீட்டாவிற்கு சமம் மற்றும் ஒய் என்பது ஆர் சைன் தீட்டாவிற்கு சமம் என்று குறிப்பிடுவதன் மூலம் இசட் என்பது ஆர் ஆகும். மற்றும் இந்த இன்டெக்ரல் பூஜ்ஜியத்தில் இருந்து இரண்டு பை ஆக இருக்கும் மற்றும் ஹோல் சர்க்கிள் மற்றும் ஆர்க்கு இங்கு லிமிட்கள் இரண்டில் இருந்து மூன்றுக்கு. எனவே ஆர் என்பது இல் இருந்து பொமைனுக்கு, ஆர் என்பது பொமைனுக்கு நுழைவதற்கு சமம். ஆர் இரண்டுக்கு சமமாக இருக்கும் போது மற்றும் பொமைன் விட்டு வெளியேறினால் ஆர் மூன்றுக்கு சமமாக இருக்கும். எனவே ஆர்க்கான வரம்புகள் நம்மிடம் உள்ளன. தீட்டாவுக்கு உள்ளது இப்போது நாம் எளிதாக கம்ப்யூட் செய்யலாம். பூஜ்ஜியத்தில் இருந்து இரண்டு பை ஆக இங்கு ஆர் ஸ்கொயர், எனவே அது நமக்கு ஆர் கியூப் வகுத்தல் மூன்று கொடுக்கும். மற்றும் இரண்டு முதல் மூன்று வரை இந்த லிமிட்கள், இதனை நாம் சிம்பிளிஃபை செய்யலாம் மற்றும் நமக்கு 38 வகுத்தல் மூன்று பெருக்கல் பை இந்த இன்டெக்ரல் இன் வேல்யூவாக கிடைக்கும். எனவே இப்போது நாம் பார்ப்பது சேஞ்ச் ஆஃப் வேரியபிள் என்பது டபுள் இன்டெக்ரல் மதிப்பீட்டின் மற்றொரு முக்கியமான அம்சமாகும். மற்றும் போலார் கோஆர்டினேட்க்கு மாறுவது ஒரு குறிப்பிட்ட சூழல் ஆகும். ஆனால் நாம் பிற சூழல்களையும் பார்த்து உள்ளோம். இரண்டு வேறு வேரியபிள்களை சப்ஸ்டிடியூட் செய்து எளிதாக இன்டெக்ரல் இன் டொமைன் ஆக்குதல் மற்றும் இன்டெக்ரல் ஐயும் எளிதாக்கியது. எனவே இவை தான் இந்த லெக்சர்களை தயாரிப்பதற்கான குறிப்புகள் ஆகும். நன்றி.